Hi friends, welcome to Tamil Basket Works. இன்னைக்கு இந்த வீடியோல ஒண்ணே கால் ரோல்ல ஒரு பேஸ்கெட் எப்படி போடுறதா friends பார்க்க போறோம். இந்த பேஸ்கெட்டோட வீடியோ வந்து கொஞ்சம் லெந்தா இருக்கறனால நான் ஹேண்டில் வந்து இன்னொரு வீடியோவா போட்டுருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் friends. ஹேண்டில் உங்களுக்கு இதே மாதிரி போடணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சு. இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் மொத்தமா வந்து 20 வயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து எல்லோ கலர்ல வந்து நான் 8 வயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெட் கலர்ல வந்து 12 வயர் கட் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொரு ஒயரும் வந்து 5 அடி. இப்ப நான் உங்களுக்கு டேப்ல மெஷர் பண்ணி காட்டிடுறேன். உங்களுக்கு டேப்ல நான் எடுத்து காட்டுறேன். டேப்போட ஸ்டார்டிங்ல வச்சுக்கோங்க ஒயரை. வச்சுட்டு ஃபுல்லா எடுத்துட்டே வாங்க. பாருங்க 60 இன்சஸ் வரைக்கும் எடுத்தா 5 அடி. நம்ம வந்து 5 அடி எடுத்திருக்கோம் இல்லையா, இன்னும் நம்ம வந்து 6 இன்ச் எடுக்கணும். பாருங்க 6 இன்ச்ல இருந்து நான் ஒரு 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கேன் 5 அடியில இருந்து. நீங்க வந்து கரெக்டா 66 இன்ச் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும், வேணா நீங்க எக்ஸ்ட்ராவா 1 இன்ச் வச்சுக்கலாம். ஓகே, இப்ப எப்படி பின்றதுன்னு பாக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். நம்ம 8 ஒயர் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஒயரு எடுத்துட்டு இந்த மாதிரி பாதியா மடிச்சு வச்சிருக்கேன். ஈக்குவலா வரணும், அந்த மாதிரி பாதியா மடிச்சுட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து ரன்னிங் ஒயரு எல்லோ கலர் தான் இப்போ எடுக்க போறேன். இப்போ பாதியா மடிச்சுட்டு இதுல இருந்து நம்ம அப்படியே எடுத்துட்டே வரணும். பாருங்க நம்ம கடைசியா வந்து ஒரு 2 ஃபிங்கர் அளவுக்கு மட்டும், இல்ல 1 ஃபிங்கர் அளவுக்கு மட்டும் நீங்க விட்டுட்டீங்கனாலே போதும் ஒயரு. ஏன்னா இது மினி பேஸ்கெட் தான், நம்ம வந்து அவ்வளோவா விட வேண்டாம். எடுத்துட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து நம்ம கொஞ்சமா அளவு எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த ஒயர் இருக்கணும். ரோலோட அட்டாச் ஆயிருக்கு பாத்தீங்களா, அந்த ஒயர் வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கணும். நீங்க ரோலையும் வந்து ரைட் ஹேண்ட் சைடே வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இது வந்து கட் பண்ணி பாதியா மடிச்ச ஒயரு. இது வந்து ரன்னிங் ஒயர். இதுக்கு மேல போட்டு நான் வந்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். நாட்ஸ் எப்படி போடணும் சேனல்ல வீடியோ இருக்கு. உங்களுக்கு நாட் போட தெரியாது அப்படின்னா நீங்க அந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம போட்டுட்டோம் ஒரு இது ஜாயின் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த ஒயரு. இது ரெண்டும் வந்து ஈவனா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஈவனா இல்லைன்னா நீங்க தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். பாருங்க இப்ப கொஞ்சமா எனக்கு பெருசா இருக்கு இது. இப்ப நான் இந்த ஒயர் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போறேன். பாருங்க கொஞ்சமா இப்படி மேல எடுத்து இந்த பக்கம் இழுத்துக்கணும். உங்களுக்கு எந்த பக்கம் வந்து அதிகமா இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் பக்கம் வந்து நீங்க இழுத்து விட்டுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவலா இருக்கு. இதுக்கப்புறமா நான் இன்னொரு ஒயர் எடுத்து இது கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரோ போடும்போது முதல் முதல்ல இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது மட்டும் நீங்க ஒவ்வொரு நாட்மே ஜாயின் பண்ணிட்டு இது ரெண்டு ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பேஸ்கெட் மேல வரும்போது ஏத்தி இறக்கி வந்துருச்சுன்னா கூட வந்து நம்மளுக்கு ஹைட் கரெக்டா வராது. இப்ப நான் ரெண்டு நாட் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து வந்து நான் ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ண போறேன். மொத்தமா வந்து நம்ம 20 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப வந்து நம்ம 20 நாட்ஸ் வந்து போட வேண்டியது வரும் பேஸ்க்கு. இப்ப நான் வந்து 3 நாட் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் 4வது நாட் ஜாயின் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலர் வந்து நம்ம 12 நாட் கட் பண்ணியிருந்தோம், அதுல வந்து நான் 6 நாட் இங்கேயே ஜாயின் பண்ண போறேன். அதுக்கப்புறமா வந்து எல்லோ கலர் ஜாயின் பண்ணிட்டு மீதி இருக்க நாட்ஸ் அந்த பக்கமா ஜாயின் பண்ணிடலாம். இப்ப வந்து நான் 6 நாட் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 6 நாட்ஸ் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ 2 நாட் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து 6 நாட் ரெட் வச்சுருக்கேன், இதுக்கப்புறம் வந்து நான் எல்லோ தான் ஜாயின் பண்ண போகிறேன். எல்லோ வந்து நான் இப்போ 4 நாட்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இப்போ எல்லோவில் வந்து நம்ம 2வது நாட் ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து 4 நாட் வந்து எல்லோவில் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பக்கம் எப்படி நம்ம ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி ரெட் கலரில் 6 நாட் வந்து இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து ரெட்ல 6 நாட் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து கடைசியா இருக்கிறது 2 எல்லோ நாட் தான். இந்த பக்கம் நம்ம ஜாயின் பண்ண மாதிரி இந்த பக்கமும் 2 எல்லோ நாட் ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 20 வயர்ஸுமே ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம எல்லோ கலர் 8 வயர் கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து இங்கே நடுவில் 4 வயரும் இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 8 வயர் வந்துருச்சு. ரெட் கலரில் வந்து 12 வயர் கட் பண்ணோம், அது வந்து நான் இங்கே 6 இந்த பக்கம் 6 அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நம்ம ரன்னிங் வயரை வந்து கட் பண்ணி விட்டுருலாம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த பக்கம் ஆல்ரெடி கொஞ்சமாக விட்டுருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த வயர் அளவுக்கே நீங்கள் இந்த பக்கம் இருக்க ரன்னிங் வயரும் எடுத்துக்கணும். நம்ம ரோலோட அட்டாச் ஆயிருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பக்கத்தையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விட்ட அளவுக்கே எடுத்துக்கணும். அதே அளவுக்கு எடுத்துட்டு கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த சைடு வந்து நீங்க ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் நாட் போட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து எது மிடில் ரோன்னு தெரியும். அடுத்த லைன் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெட் கலர் ரன்னிங் வயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கே வயர் எடுத்துக்கிறேன் பாருங்க. இதே அளவுக்கு எடுத்துட்டு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த மேலே வச்சினாலும் போட்டுக்கலாம், நீங்கள் வந்து இந்த பக்கம் கீழே வச்சினாலும் போட்டுக்கலாம். வச்சு ஒரு நாட் போட்டுக்கிறேன் நான். இப்போ இதே ரன்னிங் வயராக வச்சு நம்ம இந்த லைன் ஃபுல்லும் இருக்க நாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேஸ் போடும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாயின் பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம 2வது 3வது லைன்லாம் போடும்போது ஈஸியாக தான் இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ஒரு லைன் ஃபுல்லுமே போட்டு வந்திருக்கேன். நம்ம முதல்ல எப்படி இந்த பக்கம் இருக்க அளவு எடுத்து வச்சோமோ அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறத அளந்துட்டு இதுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த பக்கம் ஒன்று போட்டோம்னா அடுத்து இதுக்கு இந்த மிடில் ரோக்கு மேலே ஒரு லைன் போடணும். இப்போ இது மிடில் ரோ, ஒரு லைன் வந்து நம்ம இந்த சைடு போட்டோம்னா ஒரு லைன் வந்து அந்த சைடு போடணும். இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த பக்கம் போடலாம். எடுத்துட்டு நம்ம முதல்ல எப்படி நம்ம அளவு எடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஒயர் கூட அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துட்டு இங்கே நாட்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மிடில் ரோ விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம். நம்ம முதல் பண்ண மாதிரியே இந்த லைன் இந்த ஒயரோட அளவு எடுத்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் மொத்தமாகவே 7 வரிசை தான் போட போகிறது. இப்போ நம்ம 3 வரிசை போட்டாச்சு. இன்னும் வந்து எப்படின்னா மிடில் ரோலருந்து நம்ம இந்த பக்கம் 3 வரிசையும் இந்த பக்கம் 3 வரிசையும் போட்டோம்னா நம்மளுக்கு மொத்தமாக வந்து 7 வரிசை கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு லைன்ஸ் போட்டு வச்சுருக்கிறதுனால இன்னும் இந்த பக்கம் வந்து 2 லைன்ஸும் இந்த பக்கம் 2 லைன்ஸும் போட்டோம்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும், பேஸ் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம் பேஸ் எப்படின்னு. இப்போ வந்து பேஸ் போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மிடில் ரோலருந்து இந்த பக்கம் 3 லைன்ஸும் இந்த பக்கம் 3 லைன்ஸ் போட்டிருக்கோம். மொத்தமாக வந்து 7 வரிசை பேஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எப்படி கூடைய மேலே ஏற்றுறதுன்னு பார்க்கலாம். கார்னர் டர்ன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் ஒயர் தான் எடுத்துக்க போகிறேன். ரன்னிங் ஒயருக்கு நான் வந்து ஒரு 2 நாட் விட்டுட்டு இந்த பேஸ்க்குள்ளே வந்து இந்த ஒயரை கொஞ்சமாக சொருகி விட்டுக்கிறேன் ஒரு 4-5 நாட்க்கு. இந்த மாதிரி கொஞ்சம் சொருகி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரு கிரிப் வரும் உங்களுக்கு மேலே பின்னும்போது. நான் வந்து ஒரு 5 நாட் வரைக்கும் சொருகி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம பேஸ் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம வந்து இப்போ பின்னிட்டே போகலாம். நம்ம வந்து உள்ளே இப்படி மேல் பக்கமாக சொருகுனால நம்மளுக்கு திரும்பி வந்திருக்கு. இதை வந்து நம்ம மேல் பக்கம் பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் வர மாதிரி அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம் இங்கே. இப்போ இது வந்து ரன்னிங் ஒயரு. இங்கே வச்சு நம்ம இதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரையும் ரன்னிங் ஒயரையும் வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு நாட் போட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வந்து நம்ம பின்னிட்டே வரணும். இப்போ நம்ம ஒரு நாட் போடுற வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக போட்டே போயிடலாம். இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு லைன் போடுறோம். இதே மாதிரி 1.5 ரோலில் வந்து இன்னும் வேற ஒரு டிசைனில் சேனலில் இருக்குது. அந்த வீடியோவுடைய லிங்க்கும் நான் இந்த வீடியோ கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த டிசைனும் பாருங்கள், இதுவும் பாருங்கள். உங்களுக்கு எது வந்து ஓகேன்னு படுதோ அந்த கூடையை வந்து நீங்கள் பார்த்து போடுங்க. நான் வந்து ஷார்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோவுமே. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அதே இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு கார்னர் திருப்பி போகிறோம். இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்.
இங்கே உள்ள சொருகி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே இருந்து இந்த கார்னர் வரைக்கும் நம்ம பின்னிட்டு வந்துட்டோம் ரன்னிங் ஒயர் வச்சு. இப்போ வந்து எப்படி கார்னர் டேர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ரன்னிங் ஒயரு. இது வந்து நம்ம கடைசியாக ஒரு ஏழாவது வரிசை போட்டோம் பார்த்தீங்களா, அதோட ஃபஸ்ட்டு ஒயர் இது. இப்போ இந்த ரன்னிங் ஒயரையும் இந்த ஒயரையும் வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஒரு கார்னர் திருப்பிட்டோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் இந்த இடத்துல தெரியுது இல்லையா, இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் வராமல் வேறு ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து போடணும். ஏதாவது மிஸ்டேக் இருக்கும், நீங்கள் பிரிச்சுட்டு கூட போடலாம். ஆனால் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம ஒரு கார்னர் டேர்ன் பண்ணிட்டோம். இங்கேருந்து நான் இது வரைக்கும் பின்னிட்டு உங்களுக்கு செகண்ட் கார்னர் டேர்ன் பண்ணுறது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கார்னர் டேர்ன் பண்ணோம், இந்த லைன் ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். இப்போ வந்து செகண்ட் கார்னர் டேர்ன் பண்ணலாம். இப்போ இதுதான் ரன்னிங் ஒயர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த பக்கம் இருக்க ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரையும் இந்த ஃபஸ்ட் ஒயரையும் வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் கார்னரும் திருப்பிட்டோம். நம்மளுக்கு இங்கேயும் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த லைன் ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். இது ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம தேர்ட் கார்னர் டேர்ன் பண்ணுறது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இங்கேருந்து இது ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். தேர்ட் கார்னரும் நம்ம இப்போ டேர்ன் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயரையும் இந்த கார்னர் ஒயரையும் வச்சு நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மூணு கார்னருமே டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டோம்னா நம்ம வந்து நாலு கார்னருமே திருப்பிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கேருந்து இது வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. நம்ம கடைசி லாஸ்ட்டு கார்னர் வந்து டர்ன் பண்ண போகிறோம். வந்து ரன்னிங் ஒயரையும் ஃபஸ்ட்டு ஒயரையும் வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம் எப்பவும் போல். இப்போ கார்னர் டேர்ன் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு ரெண்டு நாட் தள்ளி தானே ஸ்டார்ட் பண்ணோம், அந்த நாட்ஸையும் நம்ம வந்து இங்கே போட்டுக்கலாம். நான் வந்து இந்த கூட ஏணிப்படி முடிச்சு யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து மேலே சமமாக வரும், இல்லைனா ஒரு வருஷம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் ஏணிப்படி முடிச்சதை யூஸ் பண்ணி தான் போட போகிறேன். அது எப்படி போடணும்னு, நான் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோடைய லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அதில் நான் வந்து எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறதுன்னு க்ளீனாக சொல்லியிருக்கேன். சின்ன வீடியோ தான், உங்களுக்கு அப்படி தெரியாது ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு, ஒரு வரிசை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இதே மாதிரி வந்து நம்ம பின்னிட்டே வரணும். ஒவ்வொரு வரிசையும் நீங்கள் வந்து முடிக்கும் போதும் ஏணிப்படி முடித்து போடணும், அப்போ தான் வந்து மேலே ஈவனாக வரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம பின்னிட்டே வர வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இங்கேருந்து ஒரு ஏழு வரிசை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இதுதான் வந்து ஃபஸ்ட் லைனு. இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வருஷம் வந்து நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் ரன்னிங் வேவோடைய கலர் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் வந்து கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டேன் நான். கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகி விட்டுடலாம்.
இதே மாதிரி ஃபுல்லா சொருகி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம எல்லோ கலர் வச்சு நான் ரன்னிங் ஒயர் போட போறேன். அதை எப்படி ஜாயின் பண்றதுன்னு பாக்கலாம். இப்போ வந்து நான் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம உள்ள சொருகிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமா. இது வந்து நீங்க எங்க வேணா சொருகிக்கலாம். நான் வந்து ஒரு கிரிப் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சொருகி விட்டோம் இல்லையா அதே லைன்ல இதையும் சொருகிறேன். ஒரு 4-5 நாட்டுக்கு சொருகி விட்டாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம அப்படியே பின்னிட்டே போகலாம். கலர் சேஞ்ச் பண்றது வந்து இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி போட்டுட்டு இருக்க ரன்னிங் ஒயரை கொஞ்சமா மடிச்சு உள்ள சொருகிட்டு அடுத்து நம்ம என்ன கலர் போட போறோமோ அதை வந்து அதே நாட்ல இருந்து சொருகிக்கலாம். நீங்க பேஸ்கெட்ல எங்க வேணா சொருகலாம். அந்த மாதிரி சொருகிட்டு அடுத்து நீங்க அதை வச்சு அப்படியே நீங்க நாட்ஸ் போட்டே வரணும். இவ்வளவுதான் வந்து கலர் சேஞ்ச் பண்றது, ரொம்பவே ஈஸி தான். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வேற கலர் எப்படி சேஞ்ச் பண்றது அது மட்டும் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் கலர் சேஞ்ச் பண்றது. இதுக்கப்புறம் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் பேஸ்கெட் ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இதுக்கு வந்து நான் மொத்தமா வந்து 16 லைன்ஸ் போட்டிருக்கேன் மொத்தமா. அதுல வந்து ஒரு லைனை மடிச்சு நான் உள்ள சொருகிட்டேன். நம்மளுக்கு வெளியே பார்த்தா மொத்தமா வந்து 15 லைன்ஸ் தான் இருக்கு, 15 நாட்ஸ் தான் ஹைட்டு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டா வேணும்னா ஒரு 18-19 வரைக்கும் நீங்க நாட்ஸ் போடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க போட்டீங்கன்னா ஒயர் பத்தாது. பாருங்க நான் கொஞ்சம் நிறையவே உள்ள சொருகி விட்டுருக்கேன். பேஸ்கெட் வந்து இங்க முடியுது. இது வரைக்குமே கூட நான் சொருகி வச்சிருக்கேன். அப்பதான் வந்து பேஸ்கெட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுனால நீங்களும் வந்து நல்லா உள்ள வரைக்கும் சொருகினீங்கன்னா பேஸ்கெட் வந்து நல்ல கல்லு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ்கெட் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.